உண்மையாயிருக்கிறவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறான், பெருக்கிக் கொள்ளுகிறான். கிருபையின் ஆசீர்வாதம், கிருபையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பண விஷயத்திலும் அப்படித்தான், தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம பேச விரும்புகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பயங்கரமான வார்த்தை. அதாவது ஹி கேன் மல்டிப்ளை ஹிஸ் பிளஸ்ஸிங்ஸ். உண்மையாக இருக்கிறவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறான், பெருக்கிக் கொள்ளுகிறான். கிருபையின் ஆசீர்வாதம், கிருபையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிரேஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார். எதை எப்படி சொல்றீங்கன்னா, அந்த கிரேஸ்ல அந்த கிரேஸை மல்டிப்ளை பண்றீங்களே அதுவே ஒரு கிரேஸ். உங்க கிருபையில அதுல ஒரு கிருபை இருக்கும். அந்த கிருபை என்ன செய்யும்னா, ஏற்கனவே இருக்க கிருபை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பெருக வச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? நீங்க ஒரு லெவல் பிளஸ்ஸிங்ல இருந்து அடுத்த லெவல் பிளஸ்ஸிங்குள்ள போகலாம். நீங்க ஒரு லெவல் ஃபெய்த்தை வச்சு அடுத்த லெவல் ஃபெய்த்துக்குள்ள போகலாம். ஜபத்துக்கு பதில் தருகிறார் என்கிற விசுவாசத்தில் இருந்து ஜபிக்காமலே பதில் தருகிறார் என்கிற விசுவாசத்துக்குள் நீங்கள் போகலாம். ஜபித்தால் சுகம் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தில் இருந்து நீங்க சரியா அதை பயிற்றுவிக்கும் போது கையை வச்சாலே சுகமாயிரும், பார்த்தாலே சுகமாயிரும், அந்த இடத்துக்கு நீங்க போயிடலாம். இதுக்கு ஆவியானவர் கலகவர் படம் காட்டினாரு. ஒருத்தன் கையில ரிவால்வர் தான் வச்சிருக்கிறான், ஒருத்தன் பீரங்கியோட வந்துகிட்டு இருக்கிறான். உடனே இந்த ரிவால்வர் வச்சிருக்க என்ன செஞ்சிட்டான், அந்த பீரங்கி ஓட்டிட்டு வரான் பார்த்தீங்களா, அவனை தலையை பார்த்து சுட்டுட்டான். செத்த உடனே நேரம் எங்கே போயிடுறான், பீரங்கில் ஏறி உக்காந்துட்டான். இப்போ இவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தது எது, சாதாரண ரிவால்வரு. சாதாரண ரிவால்வரை வச்சு இவன் இப்போ எங்கே வந்துட்டான். அப்படித்தான் ஜபத்திற்கு பதில் தடுகிறார் என்கிற விசுவாசம் வரங்களுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடும். கிரேஸ் எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துருக்க கிரேஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒன்று இந்த கிரேஸ்க்குள்ளேயே இருக்கும். அப்படித்தான் உண்மையுள்ள மனுஷன், ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், பணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், பெருக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை நான் பேசலை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். என் அன்புக்குரியவர்களே, தேவன் பணத்தை கொடுக்கிறார், நான் என்ன செய்கிறேன், அந்த பணத்தை நான் எவ்வளோ உண்மையுள்ளவனாக இருக்கிறேனோ அந்த அளவு அந்த பணம் பெருக ஆரம்பிக்கிறது. உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் பணத்தை கொடுப்பார்னு நான் பேசவே இல்லை. அவர் துரோகிகளுக்கும் துன்மார்க்கனுக்கும் வரங்களை வாங்கிட்டு வந்தாராம். ஆனால் நான் மல்டிப்ளை பண்ணுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். மல்டிப்ளை பண்ணுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் பணத்திலே, உங்கள் பணத்தை செலவழிப்பதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது உங்கள் பணம் பெருக ஆரம்பிக்கிறது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையில் நான் விட்டுருக்கேன். நான் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு மட்டும் பேசி கொண்டு இருக்கிறேன், அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஏன்னா உண்மை எப்போவுமே அந்தரங்கத்தில் இருக்கும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார். இது எப்படின்னா, நீங்கள் 10 மூடை நெல் வாங்கியிருக்கீங்க, ஒரு மூடையை விதைக்கலாம், நீங்கள் விதைக்கலை, 10 மணி அவிச்சு தின்னுட்டீங்க, உடனே கர்த்தர் உனக்கு இனிமேல் நெல்லை தரமாட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறேன்னா, இல்லை, கர்த்தர் நெல்லை தரமாட்டார் இல்லை, நெல் உனக்கு கிடைக்காது. புரியுதா நான் சொல்கிறது? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் நெல் மூட்டையை தடுக்கலை, நீயே நெல் மூட்டையை தடுத்துட்ட. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் விதைக்கும் போது நான் தான் இருக்கிறேன். இப்போ இந்த தேவன் எனக்கு தரவே, இப்போ அடுத்து ஒரு 10 மூட்டை வாங்க போகிறேன்ல, அதை தேவன் எனக்கு தரவே இல்லை. எதுதான் தந்துச்சு? தேவன் ஏற்கனவே தந்த அந்த ஒரு மூட்டை தான் தந்துச்சு. எனக்குள்ளே இருக்கிற உண்மை அதை பெருக பண்ணி ஆசீர்வாதத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறது. காட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி கனெக்டட் வித் கேரக்டர்ஸ். எப்போவுமே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை வந்து என்ன செய்யுதுன்னா, வந்து சரியான ஒரு குணநலன்களோடு வளர்க்கிறது. அதனால தான் இங்கே நிறையா பேர் வந்து துன்மார்க்க எண்ணமுடையவர்கள் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க, நல்ல எண்ணங்களுடையவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஆமீன் சொல்லுவோம்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ என் அன்புக்குரியவர்களே, உண்மை என்பது என்ன? நீங்கள் வந்து ஊழியங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, ஊழியங்களுக்கு நீங்கள் நிறையா கொடுத்து உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு வச்சுக்காங்களேன், நீ உண்மை இல்லாதவர்களை தான் இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியை விட கேடு கட்டவன் இருக்கு. இது எப்படி இருக்கு? நான் ஊழியத்துக்காக வந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பாலாம் உதறிட்டு வந்துட்டேன் அப்படின்றது ஃபேஷனா? அப்படின்றது பெருமையா? என் தாய் தப்பன் சாப்பிட்றாங்களா சாப்பிட்லாங்க ரோட்டில் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறது அந்த காலத்தில் பெருமை. ஆனால் பைபிள் சொல்லுது அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன், விசேஷமாய் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால். ஸோ பணத்திலே நீங்கள் உண்மையிலுள்ள இருப்பது என்னவென்றால், பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒருத்தன் வந்து செலவழிக்க வேண்டிய விஷயத்தை செலவழிக்காமல் அவன் இருப்பான் என்றால் அவன் உண்மை இல்லாதவனாக இருக்கிறான். தன் மனைவியோ மனைவியின் குடும்பமோ யாரோ தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், தன்னோ தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய நண்பர்கள், உடன் ஊழியர்கள், எல்லா இடத்திலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன்.